ரேக்கி லைஃப் டிவிடியில் அம்மா வந்து ரேக்கியில் உள்ள லெவல் 1, லெவல் 2 முழுவதுமாக கற்றுக் கொடுக்குறாங்க. இதுக்கு டிஸ்டன்ஸ்லேயே தீட்சையும் கொடுக்குறாங்க. இதை பற்றிய விவரங்களுக்கு நீங்கள் உடனடியாக தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 7338484786. குருச்சரணம். எனது எனர்ஜினஸ் பிள்ளைங்க எல்லாரும் எல்லா உணவும் பெற்று ஓஹோன்னு வரணும்னு நம்ம வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் எந்த வகையான மனுஷன் பார்க்கலாமா? ஓகே, மனுஷங்களில் எத்தனையோ வகை இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல. நம்ம வந்து கிருபானந்த வாரியா இருக்கார்ல, அவர் வந்து சொல்லியிருக்கார் மூன்று வகை மனிதர்கள் இருக்காங்க அப்படின்ட்டு. ஒரு இன்பமான விஷயம் என்னென்னா, காஞ்சி பெரியவா, அதுக்கப்புறம் கிருபானந்த வாரியார், தென் நேரு, இவங்கெல்லாம் வாழ்ந்த காலத்தில் நாங்கள் வாழ்ந்துருக்கோமே அப்படின்னு எனக்கு சந்தோஷப்பட்டிருக்கேன். பர்டிகுலர்லி கக்கஞ்சி, மினிஸ்டர் கக்கஞ்சி, ஐ நோ ஹிம் பர்சனலி, நான் அவர்கிட்ட போய் பேசியிருக்கேன். அவர் கூட நான் பேசி அவர் ரொம்ப வீட்டுக்கெல்லாம் வந்திருக்காரு. அப்புறம் இவங்க கூடலாம் வாழ்ந்த காலத்தை நாங்கள் வாழ்ந்துருக்கோமேனு எனக்கு சந்தோஷப்படுறேன். ஏன் சொல்லிட்டு மாக்கணுங்களா, த வே தே ஆர் லிவிங். நான் வந்து கக்கஞ்சி வந்து அப்போ போலீஸ் மினிஸ்ட்ரியில் இருந்தார். அப்பா போலீஸில் இருந்த கண்டு வீட்டிலேருந்து சாப்பாடு போகும் அவருக்கு, ஏன்னா ஹி வாஸ் ஹேவிங் பைல்ஸ். அவருக்கு வந்து வீட்டிலேருந்து சாப்பாடு போகணும்னா அந்த கருணக்கிழங்கு பசியில் எல்லாம் எங்கள் அம்மா பண்ணி கொடுப்பாங்க. நான் ஒரு தடவை போயிருந்தேன். போயிருந்தால் அவர் வந்து உள்ளே போயிட்டு வேஸ்ட்டை துவச்சிருந்தார். அப்போ நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். ஐ வாஸ் வெரி ஸ்மால். நான் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டார். எனக்கு அது பதில் சொல்ல தெரியல. இல்லை, நீங்கள் மினிஸ்டர், எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்க பண்ண மாட்டாங்களேண்ணா. நான் மினிஸ்டராக இருந்தாலும் நான் தானம்மா என் கையால் சாப்பிட்ணும், நான் தானே பாத்ரூம் என் கையால் போகணும், இல்லை நான் தானே என்னுடைய பாத்ரூம் நான் போகணும் இல்லையா, அப்புறம் எதுக்கு அது எதுக்கு, அப்போ இதை மட்டும் நான் செஞ்சா என்ன அப்படின்னு கேட்டார். சரியான வாக்கியம்னு எனக்கு பட்டுச்சு. இல்லை, நான் மினிஸ்டர்னாலும் நான் தான் சாப்பிட்ணும், நான் தான் பாத்ரூம் போய்க்கணும் அப்படின்னு சொன்னார். எனக்கு அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது. அது எப்போவுமே சின்ன வயசில் பார்க்கணும், உங்கள் மனசில் பதிஞ்சிருங்க கண்ணுங்களா. அது மாதிரி வாரியார் ஸ்பீச்சில் நிறைய அதை வந்து பாம்பேயில் போய் நான் இருந்தேன் கொஞ்ச நாள். அப்போ அவருடைய ஸ்பீச்சுக்கு அப்போ வேறு ஒன்றும் அந்த ஊரில் கிடைக்கிறதில்ல, யாராவது தமிழ் பேச மாட்டாங்களான்னு இருக்க நேரம் வாரியார் ஸ்பீச் இருந்தோன்னு அதுக்காக போய் கேட்டேன். கிளீரியஸ் அவரோட கேட்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லா பேசுவார். வாரியாருடைய ஸ்பீச் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை, அவர் சொன்னது ஒரு விஷயத்தை, இந்த மூன்று வகை மனிதர்கள் அப்படிங்கிறதுல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருத்தங்க சொல்லுவாங்களே, நான் கச்சக்கர்ண போட்டப்பா ஒன்றும் நடக்கலடா அப்படிம்பாங்க தெரியுமா. அந்த கச்சக்கர்ணன் அப்படிங்கிறது என்னென்னா, என்ன வேணுமா செய்வாங்க, அதாவது சும்மாவே இருக்க மாட்டாங்க, என்னத்தையா போட்டு உழப்பிக்கிட்டு இருப்பாங்க. அதாவது யானை பார்த்தீங்கன்னா அப்படி நிற்காது, இப்படி நிற்காது, ஒத்த காலம் தூக்கம், அப்புறம் தூக்கம், அப்புறம் வாழை ஆட்டும், திரும்ப தலையாட்டும், லட்டா காது ஆற்றுக்கிறோம், எத்தாவது ஒன்று ஆட்டிக்கிட்டே இருக்கும் யானை, நிற்காது. அது மாதிரி தான் இந்த கஜகன் ஆடுகள்லாம் எத்தியாவது ஒன்று ஆட்டத்துக்கு குட்டியில் போட்டு கொட்டிட்டு ஆட்டையில் போட்டு கச்சக்கு முச்சு கச்சக்கு முச்சக்கு அப்படிலாம் பண்ணி ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு வழி ஆகிட்டே இருப்பாங்க. எதுலேயும் என்ன பண்ண மாட்டாங்க, அப்படி நின்று அது நிதானம் அது இல்லை, புரிஞ்சிச்சா, அந்த மாதிரி டைப்பான். ரெண்டாவது வந்து அச்சகர்ணம். அச்சகர்ணம்னா இந்த ஆடுகள் இருக்குல்ல, அது வாழை பிடிச்சிங்கன்னா தொடக்குன்னு தலை உள்ள கீழே போயிடுமா. அது ஆட்டை பிடிச்சி வச்சிங்கன்னா போய் விடுத்து வாழை பிடிச்சிக்கிட்டு பாருங்கள் தெரியும், ஏன்னா அது தொடக்குனுக்கு அப்படி விழுந்துக்குமா. அதே போல் ஏதாவது ஒரு சின்ன வார்த்தை சொல்லிட்டிங்கன்னா உடனே தொடக்குற ஒன்றே அது ஒன்றே ஒன்றே எடுத்துக்கிட்டு அது ஈகோ பிரிக் ஆகிரும். ஈகோ பிரிக் ஆகணும் அச்சிச்சோ அப்படின்னு அவங்களுக்கு ஏதோ வாழ்க்கையிலேயே அவங்க தோற்று போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும். அவங்களால அதை என்ன பண்ணிக்க முடியாது, ஏற்றுக்க முடியாது. ஏற்றுக்க முடியாதுன்னு உடனே தோசையிலாக போயிடுவாங்க. தோசைன்னா சோகமாயிக்குவாங்க, அந்த சோகமாயிக்குவாங்க, அது வந்து அஜகர்ணம் டைப்பு, புரிஞ்சுதா. அடுத்தது என்னென்னா கோக்கர்ணம். கோக்கர்ணம்ங்கிறது என்னென்னா, பசுமாட்டை வந்து நீங்கள் எங்கனக்குள்ளே தொட்டாந்து உடனே ஆ அப்படின்னு சீழ்த்து காட்டும், போய் தொட்டு பாருங்கள் அதிகம் பசுமாட்டை. இல்லை இவன் நம்ம போய் பின்னால் தான் தொட்டு கும்பிடுவோம் இல்லையா. அது சீதா தேவினுடைய என்ன அர்த்தம், அவள் தான் சாபம் போட்டாள், டேய் நீ வந்து சாட்சி சொல்ல வரனால உன்னை பின்னால் தான் அவனுக்கு எல்லாமே பவர் அப்படின்னு சொல்லிடுவாப்பில். அதனால் அவங்க பின்னால் தான் தொட்டு கும்பிடும். யாராவது முன்னால் வந்து அவங்க நெத்தி தொட்டு கும்பிட்றீங்க, பசுமாட்டை இல்லை, நம்ம வந்து பின்னால் தான் வாழ் இருக்க பகுதியில் தான் தொட்டு கும்பிடுவோம். அப்போ தொட்டு கும்பிட்றவங்களுக்கு இது ரீசன் என்னென்னா, சீதாதேவி கொடுத்த வரும் பசுக்கு, புரிஞ்சுதா. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து அதை பின்னால் தொட்டு கும்பிட்றோம். இங்கே தொட்டிங்கன்னா போகிறோம் சிக் அப்படின்னு அது உடம்பெல்லாம் சிலுக்கும் அதுக்கு. அது மாதிரி மனிதர்கள் எப்படின்னா, அதை சொன்னால் சக் 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 சக்னு எடுத்துக்கிட்டு அதுக்கு ஆக்ட் பண்ணுவாங்க, புரிஞ்சுதா. அதை உடனே அதுக்குள்ளே போய் இந்த அஜகர்ணம் மாதிரி உடனே தொசையெல்லாம் போயெல்லாம் இருக்க மாட்டாங்க. அடு ஓ இது எப்படியா, சரி அதை ஏற்றுக்குவோம், இது எப்படி அடிப்போம் அப்படிங்கிறது. பாருங்கள், மனித வகையில் கூட
பசுமாடு மாதிரி இருங்கன்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணலாம் பாருங்கள். அப்போ அது பசுமாட்டுக்கே இவ்வளோ பெருமைங்கிறது இப்போ எனக்கு புரியுது. கிருபானந்த வாரியார் அவர்கள் சொல்லிட்டு போயிருக்காரு பெரியவர். இல்லை அவர் என்னென்னா கோக்கரணம் டைப்புங்கிற மனிதர்கள் வந்து என்ன ஆகுதும், எந்த சுச்சுவேஷன் யார் எதை கமெண்ட் அடித்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து அதில் இருக்க ஒரு ரசனை எடுத்துக்கிட்டு வாழ்பவர்கள் தான் கோக்கரணம் டைப். புரிஞ்சுதா கண்ணுங்களா? இப்போ நீங்கள்லாம் எந்த டைப்புன்னு நீங்களாக தான் முடிவு பண்ணும். அது கஜகர்ணம்னா ஏட்டா அஜகர்ணனா இல்லாட்டா கோக்கர்ணம் டைப்பா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. முடிவு பண்ணிவிட்டு சேஞ்ச் யுவர் செல்ஃப், நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ டோன்ட் லீவ் ஃபார் த எஸ்டீம் லெவல், ஐ யூஸ் டு சே லீவ் ஃபார் த ஆக்சுவலைசேஷன் அப்படின்னு ரெண்டு இருக்குது. என்னென்னா இந்த எஸ்டீம்ங்கிறது என்ன, அடுத்தவங்க புகழணும். நீ உங்களை போல் உண்டுங்களா அப்படின்னு சொல்லணும். இருக்கு, நீங்கள் உங்களை சொல்ல பழங்க, அது போகும். யூ ஜஸ்ட் என்ஜாய் செல்ஃப், நான் இதை அடிச்சிட்டேன், யூ டிட் இட் அப்படின்னு உங்களை பார்த்து நீங்கள் சொல்லிக்கணும். புரிஞ்சா கண்ணுங்களா? அந்த மாதிரி சொல்லக்கூடிய தன்மை வந்தால் தான் என்னது, அது செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். அதாவது நான் இதை பண்ணேன் இப்படி வரும். இல்லை எத்தனையோ மக்கள் வந்து சொல்கிறாங்க, நான் சூசைட் பண்ண போனேன் பை ஹியரிங் யுவர் வாய்ஸ் அண்ட் எதர் திங்ஸ். ஓ ஐம் ரியலி ஐம் டெல்லிங் தேங்க் காட் தேங்க் காட் தேங்க் காட் எல்லாமே அவருக்கு போய் சேரட்டும் தான் நான் சொல்கிறேன். என் குருவுக்கு போய் சேரட்டும், பிகாஸ் ஹி த கிரேட் குரு ஆஃப் த ரேக்கி, அவருக்கு போய் சேரட்டும், அந்த சிவனுக்கு போய் சேரட்டும் தான் சொல்கிறேன் கண்ணுங்களா. எத்தனை பேர் வந்து என்னுடைய இதை கேட்டு அவங்கெல்லாம் நடத்தி காட்டி அந்த மூன்று விளக்கு தத்துவம் அதுவும் ஆகா மக்களுக்கு நிறைய பேருக்கு நல்லது செஞ்சுருக்குது. ஆக பண்ணாதவங்க பண்ணி பாருங்கள், தெரியும். புரிஞ்சிச்சா? அதை விட இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் என்ன மற்றவங்களுக்கு கொடுக்க கண்ணுங்களா, அப்போ தானே உங்கள் சிரோட்டானி நல்லாயிருக்கும், உங்களுக்கு நல்லது கிடைக்கும் இல்லையா. நல்லது நினைப்பது நல்லது, நல்லது வந்து பரப்புறது நல்லது, நல்லது வந்து செய்கிறது நல்லது இல்லையா. நினைத்தல் பரப்புதல் செய்தல் இந்த மூணு விஷயம் இருக்குது. இந்த செஞ்சிட்டிங்கன்னா எப்படிமே தேர் ஆர் ட்ரினிட்டி தேர். ட்ரினிட்டின்னா மேலே கீழே நடுவில் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, மேலே கீழே சைடு அப்படிங்கிறோம். இல்லை முன்னால் பின்னால் சைடில் அந்த மாதிரி. இந்த இப்போ மேலே என்ன பிரபஞ்சத்தில் மேலே வந்து ஆகாயம், கீழே பூமி, நடுவில் வந்து என்னத்தோ பூமி இருக்குது, நம்ம வந்து பூமியில் இருக்கோம், அதுக்கு கீழே அதால் பார்த்தாலும் விதால விதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் இருக்குது. ஸோ பூமின்னு ஒன்று இருக்குது, அது கீழே ஒன்று இருக்குது, மேலே பிரபஞ்சம் இருக்குது. புரிஞ்சுதா? பூமி ஆகாயம் இதெல்லாம் நிறையா இருக்குது. இதை பேசிட்டே இருந்தால் நிறைய விஷயம் நம்ம சொல்லித்தரலாம். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ட்ரை டு பி கோக்கனம். புரிஞ்சா? நீங்கள் எந்த டைப்புன்னு முடிவு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஐ வாண்ட் டு பி லைக் திஸ், இது மாதிரி நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா நடக்க முடியும், முடியும் முடியும் முடியும். நோ குமா 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 கும் 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 கும். புரிஞ்சிச்சா கண்ணுங்களா? பண்ணுறீங்களா? ஓகே, ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன், குட் லக் டா கண்ணுங்களா, ஆல் தி பெஸ்ட். இந்த ரேக்கி லைஃப் டிவிடியில் அம்மா வந்து ரேக்கியில் உள்ள லெவல் 1 லெவல் 2 முழுவதுமாக கற்றுக் கொடுக்குறாங்க. இதுக்கு டிஸ்டன்ஸ்லேயே தீட்சையும் கொடுக்குறாங்க. இதை பற்றிய விவரங்களுக்கு நீங்கள் உடனடியாக தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 7338484786.